அதிசயம் என்று சொல்வதா ஆச்சரியம் என்று சொல்வதா மந்திராலயம் செல்வோமா ராயரை காண்போமா என்றிருந்த நிலை மாறி ராயரிடமே இப்படி கண்டிப்புடன் எனக்கு என் இடம் வேண்டும் அல்லது பணம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்றால் அந்த அளவிற்கு பக்தி வளர்ந்திருக்கிறது என்று பொருள் மந்திராலயம் செல்ல வங்கியில் பணம் கிடைத்தது இடம் வாங்க நண்பர் ஹைஸ் பணம் தந்தார் ஆலயம் கட்டுவதற்கு யார் பணம் தருவார் என்று நினைத்து கொண்டிருந்த கிருஷ்ணதாசனின் இன்னொரு நண்பர் வந்தார் இவர் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கும் மேலாக ஜெர்மனியில் வசித்து வருகிறார் கஞ்சன் என்றால் அப்படி ஒரு வடிகட்டின கஞ்சன் கிருஷ்ணதாசனுடனும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பழக்கம் உள்ளவர் ஒரு நாள் கூட இதுவரையில் தன் செலவில் இன்னொருவருக்கு ஒரு காப்பி கூட வாங்கி தராதவர் பிள்ளைக்குட்டி ஏதும் இல்லாதவர் பணம் முழுக்க அரசாங்கத்திற்குத்தான் போகும் என்று தெரிந்திருந்தும் தன் ஸ்வபாவத்தை மாற்றிக்கொள்ளாதவர் அப்படிப்பட்டவர் வந்தபோது கிருஷ்ணதாசன் இலங்கை பணம் போயிற்றே என்கின்ற சோகத்தில் இருந்தார் என்ன கிருஷ்ணதாசன் ஏன் எதையோ பறி போல் இருக்கிறீர்கள் என்றதும் ஆமாம் சொல்லிவிட்டால் அப்படியே கொடுத்துவிடும் விடும் நபரா நீங்கள் உங்களிடம் சொல்வதால் என்ன பயன் இருக்க போகிறது என்று வெளிப்படையாகவா பதில் சொல்ல முடியும் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஏதோ தலைவலி என்று சமாளித்தார் உள்ளத்தில் இருப்பதை பிறரிடம் கொட்டினால் மனபாரம் குறையும் என்பார்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் யாரும் ஒரு நேரம் போல் இன்னொரு நேரம் இருக்க மாட்டார்கள் அல்லவா அதனால் சொல்லுங்கள் யாரிடம் சொன்னாலும் என் கவலை தீராது ஐந்து லட்சம் போனது போனதுதான் என்று கூறி சுருக்கமாக எல்லா விபரங்களையும் கூறியதும் நண்பர் கண்டர் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக சென்றார் கிருஷ்ணதாசனுக்கு நன்றாக தெரியும் இவரிடம் கூறி ஏதும் ஆகாதென்று ஆனாலும் ஏதோ ஒரு வேகத்தில் அனைத்தையும் கூறினார் ரெண்டு நாள் கழித்து மீண்டும் கண்டர் வந்தார் கிருஷ்ணதாசனிடம் ஒரு கவரை தந்தார் பிரித்து பாருங்கள் என்றார் பிரித்து பார்த்ததும் கிருஷ்ணதாசனுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது ஆம் அந்த கவரில் பத்தாயிரம் யூரோ நோட்டுகள் அதாவது கிட்டத்தட்ட இந்திய பணம் ஐந்து லட்சம் ரூபாய் இருந்ததும் கிருஷ்ணதாசனுக்கு தூக்கி வாரி போட்டது இலங்கையில் கைவிட்டு போன ஐந்து லட்சம் தற்போது கிடைத்தது என்று சந்தோஷிப்பதா நேற்று வரை அடுத்தவருக்காக ஒரு ரூபாய் கூட செலவழிக்காதவர் இவ்வளவு பெரிய தொகையை எப்படி தந்தார் என்று வியப்பதா என்று தடுமாறினார் இதை அதிசயம் என்று சொல்வதா ஆச்சரியம் என்று சொல்வதா இது கனவா அல்லது நிஜத்தில் தான் நடக்கிறதா என்று புரியாது தவித்தார் உள்ளே சென்று பத்திரமாக வைத்துவிட்டு வந்து சாவகாசமாக சிந்தி எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று யார் அறிவார் அடுத்து நடக்க வேண்டியதை பார் நான் சென்று வருகிறேன் என்றவாறு அவர் சென்றார் கிருஷ்ணதாசன் ஸ்ரீ ராகவேந்திரரின் முன் பத்தாயிரம் யூரோவை வைத்து கண்ணீர் விட்டழுதார் ஐயனே இது என்ன நாடகம் வங்கியில் தந்தபோது அச்சத்துடன் பெற்றுக்கொண்டேன் ஐஸ் தந்தபோது மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டேன் இம்முறை என்னால் இதை எப்படி நம்புவது எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மருகினார் அன்றிரவெல்லாம் அவருக்கு உறக்கமே வரவில்லை அடுத்த நாள் காலை நண்பருக்கு போன் செய்ய வேண்டும் என்று புரண்டு புரண்டு படுத்தார் இந்த எண்ணம் எப்படி வந்தது யாரால் வந்தது என்று கேட்க வேண்டும் உண்மையை அறிய வேண்டும் என்று துடித்தார் பொழுது எப்போது விடியும் என்று காத்திருந்தார் விடிந்தது நம்பர் ஃபோன் செய்து நன்றி நண்பரே நன்றி நன்றி என்றார் இந்த காலை நேரத்தில் எதற்காக திடீர் என்று ஃபோன் செய்து நன்றி கூறுகிறீர்கள் நேற்று வந்து பத்தாயிரம் யூரோ பணம் தந்தீர்களே அதற்காக நேற்றா நானா பணமா விடிந்து விட்டது நண்பரே உறக்க கலக்கத்தில் பேசவில்லையே ஐயனே மூன்று நாள் முன்பு தாங்கள் வந்தீர்கள் அல்லவா வந்தேன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டீர்கள் அல்லவா கேட்டேன் ஐந்து லட்சம் போய்விட்டது என்று சொன்னேன் அல்லவா சொன்னீர் அன்று மௌனமாக சென்ற தாங்கள் நேற்று பத்தாயிரம் யூரோ தந்தீர்களே நண்பரே நல்ல டாக்டரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்றதும் கிருஷ்ணதாஸிற்கு அதிர்ச்சியாகியது எத்தனை தடவை சொன்னாலும் நான் வரவில்லை பணம் தரவில்லை என்று அவர் கூறிக்கொண்டிருந்ததும் கிருஷ்ணதாசன் வேறு வழியின்றி ஆமாம் நண்பரே ஒருவேளை நான் கனவு கண்டேனோ என்னவோ என்றதும் சந்தேகமில்லாமல் நான் கனவில்தான் தான் தந்திருப்பேன் நிஜத்தில் அல்ல என்று நண்பர் பதில் அளித்ததும் கிருஷ்ணதாசன் அநியாயத்திற்கு குழம்பி போனார் படிக்கும் நமக்கே என்ன இது யார் சொல்வது நிஜம் என்று இருக்கும்போது கிருஷ்ணதாசனுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும் ஆனால் நிஜத்தில் அவருக்கு ஐந்து லட்சம் கிடைத்திருந்தது அதை விசுவாசபுரத்திற்கு கொண்டு வந்து கர்ப்பகிரகத்தின் முன் சிறிய மண்டபம் எழுப்பி சுற்றுச்சூழல் எழுப்பி மேலும் இடம் வாங்கி ஸ்ரீ குருராஜனை பிரதிஷ்டை செய்து ஆராதிக்க துவங்கினார் கோவை காந்திபுரத்தில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சக்தி ரோட்டில் சரவணம்பட்டியை தாண்டி விஸ்வாசபுரத்தில் காட்டுமேட்டிலிருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சிலா ரூபத்திலான ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயம் இது மிருத்திகா பிருந்தாவனம் அல்ல ஸ்ரீ ராகவேந்திரரோடு அவருக்கு பிடித்த மகான்களையும் தெய்வங்களையும் அங்கே இடம்பெற செய்திருக்கிறார் கிருஷ்ணதாசன் கோயம்புத்தூர் செல்லும் போது அவசியம் விஸ்வாசபுரம் சென்று வாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரே வெவ்வேறு வழிகளில் பணம் தந்து இடம் தேடி வந்தமர்ந்த இடமல்லவா அது மந்திராலய துங்கபத்ராவில் கிடைத்த முக்கோண கல்லை வைத்து கட்டிய திருக்கோயில் அல்லவா சரி இடம் வாங்குவதற்காக ஜெர்மன் நண்பர் ஹைஸ் தந்த அறுபதாயிரம் ரூபாய் குறித்து நமக்கு எந்த சந்தேகமும் எழவில்லை ஆனால் வங்கியில் தந்த பணம் எப்படி வந்தது என்கின்ற கேள்விக்கு பதில் வேண்டுமல்லவா சூலூர் டாக்டர் சத்யமூர்த்தி கணக்கில் தவறுதலாக ஐம்பதாயிரம் வரவு வைக்கப்பட்டு பின்னர் சரி செய்யப்பட்டது ராயிற்காக நாம் வேலை செய்தால் நம் வேலையை அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற டாக்டரின் நம்பிக்கைக்காக அவர் கணக்கில் பணம் இல்லாத போதும் அவர் தந்த காசோலை திரும்பாமல் காத்தார் என்று பார்த்தோம் ஆனால் இங்கே கிருஷ்ணதாசன் கணக்கில் எப்படி பணம் வந்தது தன் பெயரை குறிப்பிட விரும்பாமல் கிருஷ்ணதாசனுக்கு மிகவும் பழக்கப்பட்டவர் பணத்திற்காக கிருஷ்ணதாசன் அலைவதை பார்த்து அவரிடம் தந்தால் ஏற்பாரோ மாட்டாரோ தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்வாரோ என நினைத்து கிருஷ்ணதாசனுக்கு தெரியாமல் அவர் கணக்கில் மூவாயிரம் மார்க் செலுத்தியிருக்க வேண்டும் அதனால்தான் முதல் இரண்டு நாட்கள் கணக்கில் பணம் இல்லாமல் இருந்து மூன்றாம் நாள் செல்கையில் இருந்திருக்கிறது இலங்கையில் தன்னிலம் தனக்கு தெரியாமல் விலை போனதால் ஐந்து லட்சம் பறி போனதே என்பதற்காக ஸ்ரீ குரு ராஜர் இன்னொரு நண்பர் மூலம் ஐந்து லட்சம் தந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அப்படி தந்தவர் படு கஞ்சன் ஆயிற்றே தான் வரவில்லை தரவில்லை என்று சாதிக்கவும் செய்கிறாரே அப்படியானால் அந்த நண்பர் வடிவில் ஸ்ரீ குருராஜரே வந்து ஐந்து லட்சம் தந்ததாகத்தானே பொருளாகிறது அல்லது அந்த கஞ்சத்தனமான நண்பரின் மனதை குருநா குரு மாற்றி தனக்கு வாரிசில்லை இதனால் வரை யாருக்கும் ஏதும் ஈயவில்லை இவருக்கு தான் தருவோமே என்று தர வைத்திருக்கலாம் அல்லது அந்த கருமியின் கனவில் தோன்றி தொகையை தர சொல்லியிருக்கலாம் வெளிப்படையாக அதை கூற வேண்டாம் என்றும் அருளியிருக்கலாம் எது எப்படியோ கோவை விஸ்வாசபுரத்தில் அழகிய நந்தவனத்துடன் ஸ்ரீ குரு ராஜ சிலா ரூபத்தில் அமைந்திருக்கும் கோலத்தை கண்டு நாம் மகிழ்வைதலாம் பட்டர்வர்த் சூலூர் விஸ்வாசபுரத்தில் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் நினைத்தும் பார்க்காத வகையில் குருராஜரே வந்து இங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதுதான் குருராஜரின் கருணை நாம் அடுத்து பார்க்கும் சம்பவத்தில் கூட தன் வீட்டிலேயே சிலா ரூபத்தில் குருராஜரை ஒரு அன்பர் ஒரு நிபந்தனையுடன் அமர வைக்கின்றார் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் எண்ணம் வேறாக இருக்கிறது அதையும் தந்தைக்கு உபதேசம் செய்ததாக முருகனை சொல்வோம் ஆனால் தாய்க்கு ஒரு குழந்தை உபதேசிப்பதையும் கண்களில் நீர் திரள நாம் அடுத்த சம்பவத்தில் காண இருக்கிறோம்